அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, புரட்டாசி கடைசி சனி 2022 வருடம் புரட்டாசி கடைசி சனி தலியல் போடும் நேரம் மற்றும் ஒரு சிறப்பு வழிபாடு, ஒரு சிறப்பு மந்திரம் சொல்ல போகிறேன். புரட்டாசி கடைசி சனி என்று வருகின்றது 15/10/2022. புரட்டாசி 28 நாள் புரட்டாசி சனிக்கிழமை வருது. அன்பானவர்களே, ஆடியோ பொறுத்தவங்களும் ஒரு தகவல், வருகின்ற தீபாவளி இன்னும் 9 நாட்களே உள்ளது. அந்த தீபாவளிக்கு சிறப்பாக சகல ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய மகாலட்சுமி வசியம் மற்றும் குபேர வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பச்சைக்கூடு சங்கு ராஜவசிய பூஜை செய்ய போகிறோம். இந்த பூஜைக்கு பச்சைக்கூடு சங்கு மற்றும் வெளிர்கூடு சங்கு உங்களுக்கு தேவைப்படும். இந்த சங்கு வாங்கும் அத்தனை பேருக்கும் அந்த பூஜை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற ரகசியத்தை வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தரப்படும். மேலும் உங்கள் குடும்பத்திற்கு பிரத்யேகமாக அற்புதமான சகல ஐஸ்வர்யங்களை தரும் ஒரு அற்புதமான லக்ஷ்மி மந்திரத்தையும் இந்த பூஜைக்காக உங்களுக்கு வழங்கப்படும். இந்த சங்கு இன்னும் குறைந்த இருப்புகளே கையில் உள்ளது. தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களது சங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் 5 அல்லது 6 நாட்களில் பதிவுகள் முடிவடையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 15/10/2022 புரட்டாசி கடைசி சனிக்கிழமை. நம்ம அறக்கட்டளை சார்பாக நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசி மாதத்தில் தலியல் போடுறதுக்கு சிறப்பான நேரத்தை சொல்ல போகிறோம். அந்த வகையில் 15 தேதி நீங்கள் தலியல் போட உகந்த நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி அல்லது காலை 10:45 to 11:45 வரை இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தலியல் வழிபாடு செய்யலாம். ஒரு சிறப்பு வழிபாடு சொல்கிறேன், புரட்டாசி கடைசி சனிங்கிறதுனால எல்லோரும் இதை செய்யுங்க. உங்கள் வீட்டில் வளம்புரி சங்கு அல்லது கோமதி சக்கரம் அல்லது சிப்பிகள் அல்லது சோவிகள் அல்லது பெருமாள் படம் அல்லது பெருமாள் சிலை அல்லது லக்ஷ்மி சிலை அல்லது சாலகிராமக்கள் இதில் எது இருந்தாலும் பரவாயில்ல, அதற்கு துளசி இலைகளால் நீங்கள் அர்ச்சனை செய்து கொண்டு பின்வரும் மந்திரத்தை சொல்லணும். எந்த நேரத்தில் சொல்லணும்னா, நான் தலியல் போட உகந்த நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் சொல்லலாம். அல்லது மாலை 5:30 மேலே, இரவு 9:30 மணிக்குள்ளே நான் சொன்ன மாதிரி துளசி இலைகளை அர்ச்சனைக்கு வைத்துக்கொண்டு நான் சொல்லும் மந்திரத்தை 108 முறை சொல்லி சிறப்பு வழிபாடு, புரட்டாசி கடைசி சனி சிறப்பு வழிபாடு செய்யுங்கள். ஓம் ஸ்ரீம் கோவிந்தாய நமோ நமக. ஓம் ஸ்ரீம் கோவிந்தாய நமோ நமக. ஓம் ஸ்ரீம் கோவிந்தாய நமோ நமக. 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். தலியல் போட்டு வழிபாடு செய்வதற்கும் இதே மந்திரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். சிறப்பு வழிபாடு செய்வதற்கும் துளசி இலைகளை அர்ச்சனைக்கு பயன்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்லலாம். நைவேத்தியம் என்னென்ன நைவேத்தியம் உங்களால் வைக்க முடியுமோ சிறப்பு வழிபாடு செய்கிறவங்க மாலை நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு சூட்சமம். உங்களுக்கு தெரிந்த அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் புரட்டாசி கடைசி சனி தவறாமல் இதை செய்ய சொல்லி இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பானவர்களே, வருகின்ற தீப திருநாள் தீபாவளி, உங்கள் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களுக்கு புதிய துணிகள் வாங்கி கொடுத்து, இனிப்புகள் வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு சிறப்பு விருந்தெல்லாம் வைப்பீங்க. அந்த மாதிரி ஆனந்தோலி அறக்கட்டளை என்ன பண்ண போதுன்னா, 1000 ஆதரவற்ற ஏழை முதியவர்கள் மற்றும் பிள்ளைகளுக்கு புத்தாடை வாங்கித்தரலான்னு முடிவெடுத்திருக்கேன். இதற்கு உங்களது பங்களிப்பு நான் எதிர்பார்க்கின்றேன். பங்களிப்பு அதிகமாக தேவைப்படுகின்றது. 1000 பேருக்கு துணிமணிகள் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு தேவையான உணவுகளை தயார் பண்ணி சிறப்பாக செய்ய போகிறோம். உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் சிறு உதவி செய்யுங்க. நீங்கள் தீபாவளிக்கு செய்யக்கூடிய செலவுகளில் ஏதாவது கொஞ்சம் செலவை குறைச்சிட்டு கூட இந்த புண்ணிய காரியத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன். இந்த புண்ணிய காரியத்தில் பங்களிப்பு தர விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99/48/9/22/4 தொடர்பு கொண்டு பங்களிப்பு தாருங்கள். உங்களுக்கு வங்கி கணக்கு கொடுப்பாங்க. நீங்கள் பங்களிப்பு செலுத்திட்டு உங்கள் வீட்டில் எல்லாத்துடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள். உங்களுக்காக சிறப்பு பூஜைகள் செய்து இந்த சேவையை நாங்கள் வழங்குகின்றோம். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.